நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைந்துள்ளதாக திமுக அரசுக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ளதாக திமுக அரசுக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சமீப நாட்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை குறிப்பிட்டு அவர் தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் செலுத்தியிருக்கிறார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். தீவிரவாதிகளிடம் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சில சம்பவங்களை குறிப்பிட்டு அவர் தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஓபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். வெடிகுண்டு தயாரிக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது என்றும் ஓபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.